விஷன் கேயா நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மார்ச் மாதம் 9ஆம் தேதி இடம்பெறாது என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விடயங்கள் காரணமாக மார்ச் 9ல் தேர்தல் இடம்பெறாது என அறிக்கையொன்றின் மூலம் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் தேர்தல் இடம்பெறும் புதிய திகதி தொடர்பில் மார்ச் 3ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் ஆராய்வதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று கூடியது. இதன்போது குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயகவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் நியதி சட்ட ரீதியாக மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்த தகவல்கள் அடங்கிய ஓர் அறிக்கையுடன் தேர்தலுக்கு அவசியமான நிதி ஒதுக்கீட்டை திரைசேரியிலிருந்து பெற்றுக் கொள்வதற்கு தலையீடு செய்யுமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை முன்வைக்க உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேநேரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிஹேவாவின் கையொப்பத்துடனும் அறிக்கையொன்று வெளியிடப்பட்டுள்ளது. தேர்தலுக்கான சட்ட ஏற்பாடுகள் மற்றும் நடைமுறைகள் குறித்து அந்த அறிக்கையில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலானது 2017-16 இலக்கு சட்டத்தின் திருத்தப்பட்ட உள்ளூராட்சி மன்ற கட்டளை சட்டத்திற்கு அமைய இடம்பெறும். உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படும் ஒவ்வொரு வாக்கெடுப்பும் அந்த கட்டளை சட்டத்திற்கு அமைய இடம்பெற வேண்டும். உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலம் மாநகர சபை கட்டளை சட்டத்தின் 10ஆம் சரத்து, நகரசபை கட்டளை சட்டத்தின் 10ஆம் சரத்து, பிரதேச சபை கட்டளை சட்டத்தின் 5ஆம் சரத்து ஆகியவற்றின் ஏற்பாடுகளுக்கு அமைய 48 மாதங்களுக்கு வரையறுக்கப்பட்டதாகும். அந்த சட்டத்தின் குறிப்பிட்ட சரத்தின் கீழ் உள்ளூராட்சி மன்ற அதிகார காலத்தை குறைப்பது அல்லது அதிகரிப்பதற்கு விடயத்துடன் தொடர்புடைய அமைச்சருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பதவிக்காலத்தை குறைக்கும் அல்லது அதிகரிக்கும் கால எல்லை உச்சபட்சமாக 12 மாதங்களாகும். 340 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக 2018 பிப்ரவரி 10ஆம் தேதி இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு அமைய 2018 மார்ச் 20ஆம் தேதி அந்த சபைகள் நிறுவப்பட்டன. அவற்றின் உறுப்பினர்களின் பதவிக்காலம் 2022 மார்ச் 19ஆம் தேதி நிறைவடைய இருந்த நிலையில் விடயத்துடன் தொடர்புடைய அமைச்சரினால் அந்த காலம் மேலும் 12 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகார காலம் 2023 மார்ச் 19ஆம் தேதியுடன் நிறைவடையவுள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் ஆலோசனையின் பிரகாரம் ஜனவரி 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி மதியம் 12 மணி வரை வேட்புமனு கோரப்பட்டது. இதன்படி 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்காக 59 அரசியல் கட்சிகள் மற்றும் 329 சுயேட்சை குழுக்களின் சார்பில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிஹேவினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்க நிதிப்பற்றிய குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மயந்த திசாநாயக்க அந்த பதவியிலிருந்து விலக மாட்டார் என தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து அவரிடம் வினவிய போது பதவி விலகப் போவதில்லை என கூறினார் என எதிர்க்கட்சி பிரதம அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார். எவ்வாறு இருப்பினும் அரசாங்க நிதிப்பற்றிய குழுவின் தலைவர் பதவியிலிருந்து விலக அழுத்தம் கொடுக்கப்பட்டால் மயந்த திசாநாயக்க எதிர்க்கட்சியின் சுயாதீன உறுப்பினராக நாடாளுமன்றில் செயற்பட வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசாங்க நிதிப்பற்றிய குழுவின் தலைவர் பதவிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மயந்த திசாநாயக்கவை நியமிப்பதில் சபாநாயகரின் பங்கு குறித்து இன்று நாடாளுமன்றில் விவாதங்கள் இடம்பெற்றன. ஏற்கனவே இந்த குழுவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சுடி சில்வா தலைமை வகித்து வந்த நிலையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஜனாதிபதியினால் ஒத்திவைக்கப்பட்டன. இதனையடுத்து புதிதாக அமைக்கப்பட்ட அரசாங்க நிதிப்பற்றிய குழுவின் தலைவர் பதவிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சுடி சில்வாவின் பெயரை எதிர்க்கட்சிகள் பிரேரித்திருந்த நிலையில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மயந்த திசாநாயக்கவின் பெயரை அரசாங்க தரப்பு பிரேரித்தது. இந்த நிலையில் அதிக வாக்குகள் அடிப்படையில் மயந்த திசாநாயக்க அரசாங்க நிதிப்பற்றிய குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இது நேற்றைய தினத்தில் நாடாளுமன்றில் வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பில் இன்று நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுப் ஹக்கீம் சபாநாயகரை தொலைபேசியினூடாக அழைத்து குறித்த குழுவின் தலைவராக பொறுப்பேற்க தயாரா என்று மயந்த திசாநாயக்கவிடம் கேட்டதாக குறிப்பிட்டார்.
அதனை மயந்த திசாநாயக்கவே தம்மிடமும் நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிமிடமும் கூறியதாக ரவுப் ஹக்கீம் தெரிவித்தார். எனினும் இதனை மறுத்த சபாநாயகர் மஹிந்த யாப்பாபே வர்தன மயந்த திசாநாயக்கவே தம்முடன் தொலைபேசியின் ஊடாக தொடர்பு கொண்டதாக குறிப்பிட்டார். அத்துடன் இந்த பிரச்சினை தற்போதைக்கு முடிந்துவிட்டதாகவும் கூறினார். எவ்வாறு இருப்பினும் விவாதங்கள் தொடர்ந்த நிலையில் மயந்த திசாநாயக்க குறித்த பதவியிலிருந்து விலகி அர்சு டி சில்வாவுக்கு இடம் கொடுப்பதே தீர்வாகும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க யோசனை தெரிவித்தார். இறுதியாக அனுரகுமார திசாநாயக்கவின் யோசனையே இந்த பிரச்சினைக்கான தீர்வாகும் என்று சபை முதல்வர் அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்தார். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய இணைப்பாளர் வசந்த முதலிக்கை உள்ளிட்ட 62 பேரை எதிர்வரும் 27 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் இன்று கடுவலை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பத்ரமுல்லையில் உள்ள கல்வி அமைச்சுக்குள் பலவந்தமாக நுழைய முயற்சித்த குற்றச்சாட்டில் வசந்த முதலிக்கை உள்ளிட்ட 62 பேர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தனர். ஹோமாகம பௌத்த மற்றும் பாலி பல்கலைக்கழகத்தை திறக்குமாறு வலியுறுத்தி அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் நேற்று பிற்பகல் கல்வி அமைச்சுக்குள் சென்றனர். இதன்போது கல்வி அமைச்சின் வளாகத்தில் அமைதியற்ற நிலை ஏற்பட்டதை அடுத்து 62 பேர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்தது. கால்நடை தீவனத்திற்காக வளர்க்கப்படும் புல்லை விவசாய பயிராக பெயரிட விவசாய அமைச்சு தீர்மானித்துள்ளது. இலங்கையில் கால்நடை தீவனத்திற்கு தேவையான புல் நிறுவனம் அல்லது தனிப்பட்ட ரீதியில் முறையாக பயிரிடப்படாதுள்ளது. இதனால் கால்நடை தீவனத்திற்கு போதுமான புல் கிடைக்காமையானது இலங்கையின் கால்நடை உற்பத்தி தொழிலை மேம்படுத்துவதில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. பால் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளவர்கள் மற்றும் வர்த்தகர்கள் தங்கள் பசுக்களிலிருந்து தினசரி பெறும் பாலின் அளவு குறைந்து வருவதற்கு உயர்தர புல் இல்லாதமை ஒரு காரணம் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. இதன்படி மற்ற பயிர்களை பயிரிட முடியாத நிலங்களில் அதிக பால் உற்பத்தி செய்யக்கூடிய உயர்தர புல் வகைகளான CO3, CO5, பச்சோன், நேப்பியர் வகை புல் வகைகளை பயிரிட விவசாய அமைச்சு தீர்மானித்துள்ளது. நாட்டில் சுமார் 47,000 ஏக்கர் தரிசு விவசாய நிலங்கள் காணப்படுவதுடன் மேல் மாகாணத்தில் பயிர்களை விளைவிக்க முடியாத சுமார் 11,000 ஏக்கர் தரிசு நிலங்களும் இனங்காணப்பட்டுள்ளன. விவசாயம் செய்ய முடியாத நிலங்களையும் தரிசு நிலங்களையும் தெரிவு செய்து அந்த நிலங்களில் கால்நடை தீவன உற்பத்திக்கு தேவையான புல்லை வளர்ப்பதற்கான வசதிகளை விவசாயிகளுக்கு வழங்க விவசாய அமைச்சு தீர்மானித்துள்ளது. பாடசாலை பாட நூல்களை 3 மொழிகளில் அச்சிடுவதற்கான செலவு கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த முறை 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். பாடல் நூல்கள் விநியோகம் எதிர்வரும் மார்ச் 27 தேதி நிறைவடையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாகாண மற்றும் வலய பாடசாலை மாணவர்களுக்கான சீருடை துணி விநியோகத்தை நேற்று ஆரம்பித்து வைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கடந்த வருடங்களில் பாட நூல்களை அச்சிடுவதற்கு 450 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது. ஆனால் இந்த வருடம் அதற்கான செலவு 1,600 கோடி ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. அரசாங்கத்திடம் பணம் இல்லாவிட்டாலும் மாணவர்களின் கல்விக்கு இடையூறு ஏற்படாமல் பாட நூல்களை அச்சிடுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பாட நூல்கள் விநியோகம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. அவற்றில் 50% மேற்பட்டவை ஏற்கனவே அச்சிடப்பட்டவையாகும். மிகுதி நூல்களை அச்சிட்டு முடித்த பின்னர் நாடு முழுவதும் உள்ள 48,00,000 பாடசாலை மாணவர்களுக்கு மார்ச் 27 தேதிக்குள் பாட நூல்கள் விநியோகித்து முடிக்கப்படும். பாட நூல்கள் தேவையில் 45% பூர்த்தி செய்வதற்காக அரசு அச்சக திணைக்களம் இந்திய கடன் உதவியுடன் மூலப்பொருட்களை கொள்முதல் செய்துள்ளதுடன் மீதமுள்ள 55% அச்சிடலுக்காக 22 தனியார் அச்சகங்கள் பங்களிப்பு செய்துள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். மலைநாட்டு தொடர்ந்து பயணித்த வெளிநாட்டு சுற்றுலா பயணியை தமது பாதணியால் தாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அடுத்த மாதம் 8 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் இன்று பண்டாரவளை பதில் நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பண்டாரவளை பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை தண்டவாளத்துக்கு அப்பால் நின்று கொண்டிருந்த நபர் ஒருவர் தொடர்ந்தில் பயணித்த வெளிநாட்டு சுற்றுலா பயணியை தமது பாதணியால் தாக்கும் காட்சிகள் அடங்கிய காணொலி சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியிருந்தது. குறித்த காணொலியை அடிப்படையாக கொண்டு காவல்துறையினரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதற்கமைய பண்டாரவளை பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கடந்த செவ்வாய்க்கிழமை காலை
நேரத்தில் கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை நோக்கி சென்ற தொடருந்தில் பயணித்த வெளிநாட்டு சுற்றுலா பயணியை குறித்த சந்தேகநபர் தாக்கியுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர். வடமாகாணத்தில் பல சவால்களின் மத்தியில் அச்சுறுத்தல்களையும் தாண்டி மக்களின் உரிமைக்காக பணியாற்றி வருகின்ற மனிதநேய ஊடகவியலாளர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. பொது அமைப்பு ஒன்றின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் வடக்கு மாகாணத்தில் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் கௌரவிக்கப்பட்டுள்ளனர். சூரியனின் யாழ்ப்பாண மாவட்ட செய்தியாளர் தம்பிதுரை பிரதீபன், முல்லைத்தீவு மாவட்ட செய்தியாளர் சண்முகம் தவசீலன், மன்னார் மாவட்ட செய்தியாளர் ரோசேரியன் லம்பர்ட் ஆகியோரும் இந்த நிகழ்வில் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர்.